நடிகர் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் நகைகளை கொள்ளையடித்து சேர்த்த பணத்தில் வேலைக்காரி ஈஸ்வரியிடம் இருந்து 95 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு பத்திரம் மற்றும் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் பல வருடமாக பணியாற்றிய பெண் ஈஸ்வரி இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வேலையிலிருந்து நின்றுள்ளார். இந்நிலையில் ஐஸ்வர்யா தனது வீட்டில் இருந்த 60 சவரன் நகைகள் காணாமல் போய்விட்டதாக புகார் அளித்தார். அதன் பேரில் வேலைக்காரி ஈஸ்வரியை போலீசார் கைது செய்தனர். ஈஸ்வரியின் வங்கிக் கணக்கை ஆராய்ந்தபோது 5 லட்சம் பணம் பரிமாற்றம் செய்திருப்பது தெரிய வந்தது. மேலும் சென்னை துறைப்பாக்கம் செக்ரட்டரியேட் காலனியில் 95 லட்சம் மதிப்புடைய வீடு கட்டியிருப்பதும் தெரிய வந்தது. அவரிடமிருந்து 100 சவரனுக்கும் மேற்பட்ட தங்கம், வெள்ளி, வைரம் உள்ளிட்ட நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள 95 லட்சம் மதிப்புடைய வீட்டு பத்திரத்தையும் பறிமுதல் செய்தனர். புவனேஸ்வரியிடம் இவ்வளவு நகைகள் எப்படி வந்தது என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே ஐஸ்வர்யா தன்னை பினாமியாக பயன்படுத்தி சொத்துக்களை தன் பெயரில் வாங்கி கொடுத்ததாக ஈஸ்வரி தனது குடும்பத்தினரிடம் பொய் சொல்லியிருப்பதும் தெரிய வந்துள்ளது.